ஹலோ வியூவர்ஸ், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். சட்டம் அறிவோம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. சட்டம் அறிவோம் இந்த நிகழ்ச்சியின் நோக்கமானது நாம் அனைவரும் அடிப்படை சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது மட்டுமே. நம் இந்திய திருநாட்டில் எல்லாரும் அடிப்படை சட்டம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் எல்லாருக்கும் எண்ணத்தின் அளவிலே இருக்கிறதே தவிர மனதின் அளவில் இன்னும் வரவில்லை. ஏன் சார் இப்படி சொல்றீங்க? எனக்கு கூட சட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிற ஆசை தான் சார் இருக்கு. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கிறேன், அதுக்குள்ள டெஸ்டா? யாரும் பயப்பட வேண்டாம், இது ஒரு சின்ன ஒரு சுய பரிசோதனை. நம்ம எல்லாருமே அடிக்கடி பஸ்ல பயணம் பண்ணுவோம், ஏன் அடிக்கடி ட்ரெயினில் கூட நம்ம பயணம் பண்ணுவோம். பஸ்ஸில் பயணம் பண்ணும்பொழுது நம்ம பார்க்கக்கூடிய வசனங்கள்லாம் என்ன? பஸ்ஸுக்கு நேராக பார்த்தோம்னா டிரைவருக்கு பின் பக்கத்தில் ஒரு அழகான திருக்குறள் இருக்கும். வலது பக்கம் பார்த்தீங்கன்னா ஆண்கள்னு எழுதியிருப்பாங்க, இடது பக்கம் பெண்கள்னு எழுதியிருப்பாங்க. சில நேரம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர்கள்னு எழுதியிருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி நம்ம எல்லாரும் பார்த்தும் பார்க்காம இருக்கக்கூடிய ஒரு வசனம்தான், தகுந்த பயணச்சீட்டு இல்லாமல் பயணம் செய்வது தண்டனைக்குரிய குற்றம். அது பக்கத்திலேயே மோட்டார் வாகன சட்டம் பிரிவு அப்படின்னு சொல்லி ஒரு நம்பர் போட்டிருப்பாங்க. இதே போல தான் நம்ம ரயிலில் பயணம் பண்ணும்போது கூட, தகுந்த பயணச்சீட்டின்றி பயணம் செய்வது தண்டனைக்குரிய குற்றம், இந்திய ரயில்வே சட்டம் பிரிவு அப்படின்னு போட்டிருப்பாங்க. நம்மள எத்தனை பேருக்கு அது என்ன பிரிவு, அதாவது அது என்ன செக்ஷன் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியும்? ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் என்னுடைய டெஸ்ட். பொதுவாகவே நம்ம எல்லாருமே எப்பவுமே ஒரு வெளிநாட்டுக்காரர்களை பார்க்கும்போது பிரமிச்சு போகிறோம். ஏன் அந்த நாட்டினுடைய போக்குவரத்தை நம்ம அடிக்கடி டிவி நியூஸ் சேனல்ஸ்லையோ இல்லை வேற எங்கேயாவது நம்ம பார்க்கும்போதோ இவங்களால் மட்டும் இதெல்லாம் எப்படி ஃபாலோ பண்ண முடியுது, அவங்க மட்டும் எப்படி இவ்வளோ சூப்பராக இருக்காங்க, அந்த நாட்டில் மட்டும் ஏன் நம்ம சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகள் அந்த நாட்டில் இல்லை அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு உதாரணம், அந்த நாட்டு போக்குவரத்தை நம்ம பார்க்கும்பொழுது எல்லா வெஹிக்கிள்ஸும் கரெக்டான அந்த லைனில் போயிட்டு இருப்பாங்க. கார் கரெக்டான லைனில் போகும், பைக் கரெக்டான லைனில் போகும், அந்த நாட்டு பேருந்து லாரி அந்த பெரிய வாகனங்கள் எல்லாமே வந்து சரியான பாதையில் போயிட்டு இருக்கும். ஒரு வாகனத்துக்கும் மற்றொரு வாகனத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த இடைவெளியானது மிகச்சரியாக எல்லாருமே ஃபாலோ பண்ணுவாங்க. இதற்கு என்ன காரணம்? எல்லாருக்குமே தெரியும், கார் வந்து இந்த லைனில் தான் போகணும், பைக் இந்த லைனில் தான் போகணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை அறிவு. இது அறிவுன்னு சொல்கிறத தாண்டி இது அந்த நாட்டினுடைய போக்குவரத்து சட்டத்திட்டங்கள். இது அந்த நாட்டில் வாகனங்கள் உபயோகப்படுத்தக்கூடிய அனைவருக்குமே வந்து இதை இப்படி தான் இந்த லைனில் தான் போகணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு பொதுவாகவே பை டிஃபால்ட்டாகவே அவங்களுக்கு அந்த அறிவுங்கிறது இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் நம்ம எல்லாருக்கிட்டையுமே லைசன்ஸ் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் அதிகபட்சம் தெரிஞ்சது ரெட் சிக்னல் போட்டால் நிற்கணும், ஆரஞ்ச் சிக்னல் போட்டால் கவனிக்கணும், கிரீன் சிக்னல் போட்டால் போகணும். ஆனால் அதையும் தாண்டி இதெல்லாம் நம்ம முழுமையாக ஃபாலோ பண்ணுறோமா அப்படின்னு சொன்னால் அதுதான் கண்டிப்பாக இல்லை. சார், இதுக்கும் சட்டத்துக்கும் என்ன சார் சம்பந்தம்? கண்டிப்பாக நிறையவே இருக்குங்க. இதை போல் இன்னும் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். கடந்த 3-4 தலைமுறைகளாக நம்ம எல்லாருமே சொல்கிறது, என் தாத்தா சொன்னாங்க இந்தியா வளரும் நாடு, என்னுடைய அப்பா சொன்னாங்க நான் இருக்கக்கூடிய காலத்துலேயும் இந்தியா வளரும் நாடு தான் சொல்லிட்டு இருக்கோம். ஏன் என்னுடைய காலத்தில் கூட இந்தியா வளரும் நாடாகவே இருக்கிறது? இதுக்கு என்ன காரணம்? ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி என்பது அந்த நாட்டில் வசிக்கக்கூடிய ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் வளர்ச்சி. வளர்ச்சினா என்ன? வளர்ந்துட்டே போகிறதா? அது கிடையாது. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனின் அறிவு வளர்ச்சி. அதாவது நம்ம எல்லாருக்குமே சட்டம் தெரியும் பொழுது நம்ம எல்லாருமே சட்டத்தின்படி நடக்க முயற்சி பண்ணுறோம். சட்டம் தெரியாத பொழுது எனக்கு தெரியாது நான் இதை பண்ணிட்டேன் அப்படின்னு தான் நம்ம பெரும்பான்மையான காரணங்கள் நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வச்ச சுய பரிசோதனை சட்டத்தின் மேல் நமக்கு ஒரு நல்ல ஈர்ப்பை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இது ஒரு ஆரம்பமான ஒரு நிகழ்வு தான். இனிமேல் நம்ம பார்க்கக்கூடிய எபிசோடுகளில் நம்ம நிறையா விதமான சட்டங்கள் பார்க்க போகிறோம். உதாரணமாக சிவில் லா, கிரிமினல் லா, ஃபேமிலி லா, கன்சியூமர் லா, இது போன்ற பல சட்டங்கள் இருக்கிறது. அதனுடைய தொடக்கமாக விவாகரத்து சட்டம், விவாகரத்தை பற்றி என்ன சொல்கிறது என்பதுதான் நம்மளுடைய அடுத்த எபிசோடு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய கமெண்ட்டை கீழே பதிவு பண்ணுங்க. மேலும் உங்களுடைய பேர் ஆதரவு எங்களுடைய நிகழ்ச்சியை கண்டிப்பாக மேம்படுத்தும் அப்படிங்கிறதுல சிறிதளவும் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. உங்களுக்கு சட்டம் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொடுக்கப்பட்டுள்ள என்னுடைய தொலைபேசி எண்ணுக்கோ அல்லது என்னுடைய இமெயில் ஐடிக்கோ உங்களது கருத்துக்களை நீங்கள் எனக்கு அனுப்பலாம், அல்லது நீங்கள் எனக்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பெற்றிட ஃபுல் ஆன் கலாட்டா பேஜை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.